ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் பிஎம் விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் யோஜனா அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, இந்த ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் மணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மத்திய அரசு சார்பில் பிஎம் விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் யோஜனா அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை வந்து பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, பாரம்பரியமாக தொழில் செய்வாங்க பாருங்கள், அவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி கைத்தொழிலாம் செய்வாங்க பாருங்கள், அந்த மாதிரி பீப்புளுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒர்க்கிங் ஹார்ட் வித் தேர் ஹேண்ட்ஸ் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்காக தான் அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்க போகுதுன்னா, உங்களுக்கு பிஎம் விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அந்த கார்டு மூலமாக உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட் எல்லாமே வந்து இருக்க போது, ஸோ நம்ம ஒன் பை என்ன வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அபவுட் த ஸ்கீம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா, இதில் ஸ்கீம் கைட்லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, மொத்தமாக 64 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 64 பக்கத்தை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தவே இந்த ஸ்கீம் பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரலாக வந்து பார்த்துடலாம். அதாவது ஸ்கீம் ஆப்ஜெக்டிவ், ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா, அதாவது இந்த பிஎம் விஸ்வகர்மா வந்து பார்த்தா ஒரு புதிய ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. யார் யாருக்குன்னா, ட்ரெடிஷ்னல் ஆர்டிஷியன் அது மட்டும் இல்லாமல் கிராஃப்ட் பீப்புள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா பல்வேறு வகையான ஸ்கீம் வந்து இருக்க போது பெனிஃபிட் வந்து இருக்க போது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்கீம் யார் யாருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது நீங்கள் ஒரு ஆர்டிஷனாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வித் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ லோன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்கீமுமே இதுக்குமே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது. அதாவது PMEGP, PM ஸ்வாநதி, முத்ரா, இந்த மாதிரி கடந்த 5 வருஷத்தில் எந்த விதமான லோனுமே வந்து பார்த்தா நீங்கள் வாங்கிக்கக்கூடாது. அப்படின்னு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் அப்ளை, இப்போ ஒரு ஃபேமிலி 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸ் மட்டும் தான் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுற பர்சன் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயும் உங்கள் ஃபேமிலி யாருமே கவர்மெண்ட் ஜாப்லேயும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தலாம். சேம் அதிலே போயிட்டு எலிஜிபிள் ட்ரேட்ஸ்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எந்த தொழில் செய்கிறவங்க அப்ளை பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் யார் அப்ளை பண்ணலான்னா, வுட்டு பேஸ்டு அதாவது கார்பெண்டர் இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி போட் மேக்கர் இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அயன் மெட்டல் பேஸ்டு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்டோன் பேஸ்டு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணீங்க, கல்ல தச்சர் இருக்காங்க பாருங்கள், கல் தச்சர் அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஹேமர் அண்ட் டூல் கிட் மேக் பண்ணுறாங்க பாருங்கள், சுற்றி செய்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பூட்டெலாம் செய்வாங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கல்ச்சர் வந்து பார்த்தா அந்த ஸ்டோன் மூலமாக வந்து செதுக்குவாங்க சிற்பி, அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்டமாக நீங்கள் தொழிலாக செய்யினா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கோல்டு சில்வர் எல்லாமே வந்து செய்வாங்க பாருங்கள், ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா நகை செய்கிறாங்க பாருங்கள், அவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளே பேஸ்டு, ஸோ பொத்தர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், கிளே பேஸ்டுனா இந்த மண்பாண்டம் செய்கிறவங்க அந்த பேஸ் பண்ணி அந்த களிமண் பேஸ் பண்ணி ஒரு சில இதெல்லாம் செய்வாங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெதர் பேஸ்டு மூலமாக ஒரு சில ஒர்க் செய்வாங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஷூ மேக் பண்ணுறாங்க, ஃபுட் வேர் இந்த மாதிரி ஆர்டிஷன்ஸ் இருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேஸ்திரி, நார்மலாக சொல்ல போனால் மேஸ்திரி இருக்காங்க பாருங்கள், நீங்கள்
நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதர்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்கட் கூட தயாரிக்கவங்க, மேட்டு தயாரிக்கவங்க, தொடப்பம் தயாரிக்கிறவங்க, காயர் வீவர் தயாரிக்கிறவங்க, அதுமாரி வந்து பார்த்தா டாய் மேக்கர் பண்ணுறவங்க, பார்பர் ஷாப் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். கார்லேண்ட் மேக்கர்ஸ் வந்து பார்த்தா அந்த கார்டன்லாம் இருக்காங்க பாருங்கள், கார்டனில் ஒர்க் பண்ணுவாங்க, கார்டன் மேக் பண்ணுறவங்க அவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி வாஷர்மேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், தோபியை வந்து பார்த்தா சலவை செய்கிறவங்க அப்ளை பண்ணலாம், டெய்லர் அப்ளை பண்ணலாம், ஃபிஷிங் நெட் மேக்கர் அவங்க அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் வந்து பார்த்தா பாரம்பரியமாக உங்கள் ஃபேமிலி இதே தொழிலாக இருக்கீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தொழில் செய்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ இன்க்ளூட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பாருங்கள், பிரான்ஸு, பிரேஸ் அந்த காப்பர் டைஸ் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த தொழில் செய்கிறவங்க தாராளமாக இந்த பிஎம் விஸ்வகர்ம யோஜனாக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஸ்கீம் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த அந்த சி மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ண இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு முதல் முதல்ல இந்த பிஎம் விஸ்வகர்மாக்கான ஐடி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதேமாரி ஐடி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட் மற்றும் ஐடி கார்டு உங்களுக்கு வந்துருந்துன்னா உங்களுக்கு ஸ்கில்லிங்கான ஒரு ட்ரைனிங் மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் மூலமாக உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கோ அதை பற்றி ஃபுல்லாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த சம்மந்தப்பட்ட தொழில் பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த தொழில் எப்படி செய்யலாம், எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம், இதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா பெர் டேக்கு 500 ரூபாய் வந்து பார்த்தா ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 500 ரூபாய் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் டூல் கிட் இன்சென்டிவ் வந்து பார்த்தா 15,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த டூல் கிட்டு வாங்குறதுக்கு 15,000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எந்த விதமான காஸ்ட்மே நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. ஓகே, அதுக்கடுத்து கிரெடிட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா குவாட்டரில் வந்து பார்த்தா ஃப்ரீயாகவே 1 lakh லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் குவாட்டரில் எதுவுமே வந்து கொடுக்க தேவையில்ல, 1 lakh லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வித் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா 5%க்கான இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1 lakh வந்து பார்த்தா இன்ஸ்டண்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, 18 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எதுலையுமே தெளிவாக நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ட்ரான்சாக்ஷனாக 2 lakh லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நீங்கள் வந்து பார்த்தா 30 மாதத்தில் நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். சேம் அதே 5% வட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான பெனிஃபிட்டாக வந்து இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷனுக்கான இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டிங்கான சப்போர்ட் தேவைப்படுது, உங்களுக்கான பொருட்களை நீங்கள் வந்து விற்கணும், ஏதாச்சும் ஒரு பிராண்ட் மூலமாக நீங்கள் விற்கணும்னா அதுக்கு அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா என்சிஎம் மார்க்கெட்டிங் இருக்காங்க, அதேமாரி வந்து பார்த்தா இ காமர்ஸ் மூலமாக அவங்களே வந்து பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சப்போர்ட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இதான் உங்களுக்கான ஸ்கீம் பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஐடி கார்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டூல் கிட் வாங்குறதுக்கான இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கான மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஸ்கீம் பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அந்த வர தொழில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் ஒரு சூப்பரான பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்க போது. ஓகே, இப்போ அந்த ஸ்கீமுக்கு அப்ளை எப்படி பண்ணலாம்னா நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பார்த்தா அப்ளை பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஓனாகவே அப்ளை பண்ணிக்கலாம், இன்னொன்று சிஎஸ்சி மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓனாக அப்ளை பண்ணுறதுல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குது. என்ன இஷ்யூஸ்னால் இப்போ நீங்கள் ஓனாக அப்ளை பண்ண போனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கும், அதாவது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓனாக வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இல்லாதவங்க நீங்கள் நியரஸ்ட் சிஎஸ்சி அல்லது இசேவையில் போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணாலும் அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து போகிற மாரி இருக்கும். அதாவது ஒன்ஸ் இந்த பிஎம் விஸ்வகர்மா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 stage வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த 3 stage என்னது வந்து பார்த்தா இந்த PDFல வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 3 stage கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஐடி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லோனுக்கான ப்ராசஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ் எல்லாமே 9 வந்து நடக்க போது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டா போதும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் 3 stage அப்ரூவல் கொடுத்துறானாவே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகி நடத்தும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கீமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓனாக அப்ளை பண்ணோம், அதேமாரி சிஎஸ்சி மூலமாக அப்ளை பண்ணோம், ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ராசஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓனாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிஎஸ்சியும் சேம் அதே மொத்தம் தான், எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் வந்துடுங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். சிஎஸ்னா சிஎஸ்சி லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான்னா, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இருக்கலான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் இருக்க லோன் வாங்கலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி லோன் வாங்கியிருந்த எஸ் கொடுத்தினா அப்ளை பண்ண முடியாது, ஸோ நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன்ஸ் நீங்கள் எஸ் கொடுத்தா எலிஜிபிள் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கலாம், நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சிம்பிளாக வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12-digit ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஐஎம் நாட் யோர் ரோபாட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் வந்து பார்த்தா அப்படியே வந்து டிக் பண்ணிக்கும். ஓகே, அது கீழே வந்து பார்த்தா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயோமெட்ரிக் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை பயோமெட்ரிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க பயோமெட்ரிக்கில் போய்ட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சா போதுமானது. அதை வந்து கேப்சர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சப்மிட் ஃபார்முக்குள்ளே வந்து போகும். ஓகே, கண்டிப்பாக பயோமெட்ரிக் இருந்தால் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் பயோமெட்ரிக் வச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஓகே, மொத்தமாக 4 steps கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஆதார்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிஸ் பண்ணிக்கும். ஓகே, அதுக்கடுத்து கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி, ஜென்ரலா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம், விஸ்வகர்மா மட்டும் கிடையாது, எந்த ஒரு கம்யூனிட்டியாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் திவ்யஜனான்னு கேட்டிருக்காங்க. அந்த டிசபிளேபிள் பர்சன் இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் நீங்கள் திவ்யஜனான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்து என்னமான டிஃப்ரெண்ட்டி அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லை வர ஆப்ஷன்ஸ் இல்லை, நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் லெவல் பட்டு மட்டும் எஸ் கொடுத்து அதுக்கான டைப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான பிஸ்னஸ் நீங்கள் சேம் ஸ்டேட்டில் பண்ணுறதா இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அல்லது வந்து பார்த்தா நோ சைட் பண்ணலாம். அதேமாரி உங்கள் பிஸ்னஸை சேம் டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறதா இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மைனாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹிந்து தவிர்த்து மீதி ரிலிஜன் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் மைனாரிட்டியில் வருவீங்க, நீங்கள் மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்து வந்தால் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்டேட் கீழே வந்தால் உங்களுக்கான பான் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் வந்து கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தாலும் குள்ள குள்ள விட்டுருங்க. இது எதுக்காக வந்து கேட்டிருக்கான்னு, உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துறீங்க, ஃபிச் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு உள்ள எல்லா ஃபேமிலிஸுமே வந்து ஓப்பன் ஆகிடும். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தோம் உங்களுக்கான ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தா எனக்கு வந்து கொடுக்க விருப்பம்லாம், நான் மேனில் வந்து பார்த்தேன் ஃபேமிலிஸ் ஆட் பண்ணிக்கணும்னா ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட் ரோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸ் நீங்கள் ஓனாக வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் போயிட்டு உங்கள் ஃபேமிலியோட மெம்பர் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா என்ன ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, சன்னா, டாட்டரா, செல்ஃபோன்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்காங்களோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அவங்க ஆதார் நம்பர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதேமாதிரி தான் திரும்ப நீங்கள் ஆட்ரோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க நேம் என்ன, அவங்க என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க ஆதார் கார்டுலேயுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தா நீங்கள் ஃபிஷ் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் மேலே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆதார்க்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் கரண்ட் அட்ரஸை பொறுத்திருக்கும் சேம் அஸ் ஆதார் அட்ரஸ் வந்து நீங்கள் சேம் அஸ் ஆதார் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து வேறு அட்ரஸ் தான் இருக்கணும், நீங்கள் அட்ரஸ் கொடுத்து வேறு அட்ரஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆதார் கார்டு அட்ரஸ் ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் சேம் அஸ் ஆதார் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அட்ரஸ் கொடுத்து வேறு அட்ரஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் கிராம் பஞ்சாயத்தில் வரலான்னு கேட்டிருக்காங்க. கிராம் பஞ்சாயத்தில் வந்தால் எஸ் கொடுத்து உங்களுக்கான பிளாக் என்னடத்தை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான கிராம் பஞ்சாயத்து உங்கள் வில்லேஜ் நேம் எது அப்படின்றத நீங்கள் மேனலாக வந்து பார்த்தா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ரொஃபஷன் உங்களுக்கான ட்ரேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த தொழிலில் வரீங்கன்றத வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணி வச்சு எந்த தொழிலில் வரலோ
அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா தொழிலுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்பர் கொடுத்துருக்காங்க, கார்பெண்டர் கொடுத்துருக்காங்க, டாய் மேக்கர் கொடுத்துருக்காங்க, ஸோ கோல் ஸ்மித் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேஷன் கொடுத்துருக்காங்க, வாஷ்மேன் கொடுத்துருக்காங்க, டெய்லர் கொடுத்துருக்காங்க, ஸ்கல்ச்சர் கொடுத்துருக்காங்க, ஹேமர் மேக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்த எல்லா தொழிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த தொழிலில் வரீங்கன்றத தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மிஸ்டேக் இல்லாத உங்களுக்கான ப்ரொஃபஷனை கொடுத்துருக்கோங்க. நீங்கள் சப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபில் பண்ண தேவையான அதை பார்த்தா டிசம்பிளில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ப்ரொஃபஷன் ட்ரேட் நேம் என்னன்றதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ பிஎம் விஸ்வகர்மனா விஸ்வகர்மா கம்யூனிட்டி சேர்ந்தால் மட்டும் அப்ளை பண்ணணும் கிடையாது. நீங்கள் தொழிலில் வரணாவே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கான ட்ரேடர் சைட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்தா உடைய ஃபேமிலியோட ப்ரொஃபஷன்ன்றதை நீங்கள் அந்த மேனேடரி ஃபீல்டில் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, அதேமாரி பிஸ்னஸ்க்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான ஆதார் அட்ரஸ் தான் பிஸ்னஸ்க்கான அட்ரஸ் தான் சேம் அஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வேறு அட்ரஸ் டைப் பண்ணிட்டு சேவ் ஆன் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும். ஓகே, இதில் போயிட்டு பேங்க்குக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேங்க் வச்சுருக்கீங்க, உங்களுக்கான பேங்க் நேமாக ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸ்டேட் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தினாவே உங்களுக்கான என்ன பிரான்ச்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குற மாரி இருக்கும். திரும்ப நீங்கள் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்க பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிரெடிட் சப்போர்ட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து லோன் வேணும்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாரி இருக்கும். லோன் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு 1 lakh கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 2 lakh வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு லோன் வேணா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேபி லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி லெட்டர்னால் நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு லோன் வேணால் நீங்கள் இப்போ எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் வேணுன்றலாம் கேட்டிருப்பாங்க. லோன் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 1 lakh வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டிரான்சாக்ஷனில். உங்களுக்கு மினிமம் எவ்வளோ லோன்ன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி எந்த பேங்க்கில் வேணும்னு கேட்டிருக்காங்க சேமாக. ஸோ இப்போ கொடுத்த பேங்க்கில் வேணால் அதை நீங்கள் வந்து ப்ரேட் பண்ணிக்கோங்க. அதேமாரி லோன் வந்து எந்த பர்பஸ்க்காக தேவைப்படுது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காகவா, இல்லை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகனு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி எக்ஸிஸ்டிங் ஸோ பழைய லோன் ஏதாச்சும் இருந்தால் அந்த லோன் என்ன இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, லோன் வேணும் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா லோனுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் மேபி லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் அப்படியே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மூலமாக உங்களுக்கான இன்சென்டிவ் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா டிஜிட்டல் மூலமாக 1 lakh வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறாங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் இருந்தால் உங்களுக்கான யூபிஐ ஐடி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா யூபிஐ ஐடி மூலமாக டேரெக்டாக வந்து பார்த்தா அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மூலமாக உங்களுக்கான இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து போகும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கீமுக்கான பெனிஃபிட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. பேசிக்காக வந்து பார்த்தா 5 days ட்ரைனிங் இருக்குது, அதேமாரி அட்வான்ஸ் ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு டெய்லி 500 rupees அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் டூல் கிட் வாங்குறதுக்கு 15,000 rupees வந்து உங்களுக்கான இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தா நல்ல அப்டேட்டையும் வந்து சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க்கெட்டிங் சப்போர்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுறதா நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோம். இப்போ நீங்கள் ஒரு தொழில் வந்து செய்கிறீங்க, அது வந்து எப்படி செய்கிறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சேல் பண்ணுறது தெரியல, அவங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்னமான சப்போர்ட் தேவையோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்து ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான டேஷ்போர்டில் வருவீங்க. ஓகே, ஒன்ஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 3 பேர் வந்து பார்த்தா வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கான அந்த பிஎம் விஸ்வகர்மா ஐடி கார்டு டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 பேர் வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 3 பேர் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான இந்த ஸ்கீமுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்கன்னா
உங்களுக்கான கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அதேமாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கடுத்து உங்களுக்கான கியூஆர் கோடுலாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான கிரெடிட் சப்போர்ட்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் சேம் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் வந்து பண்ணிங்கன்னா இதில் போய்ட்டு உங்களுக்கான கிரெடிட் சப்போர்ட் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறதா அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி இன்சென்டிவ் இருக்குது பாருங்கள், டிஜிட்டல் இன்சென்டிவ் அப்ளை பண்ணலாம், ஸ்கில் ட்ரைனிங் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கான டூல் கிட்டு மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன் நீங்களே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு சூப்பரான ஸ்கீமே வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தா விஸ்வகர்மான்னு கொடுத்துருக்காங்க. விஸ்வகர்மான்றது ஒரு கம்யூனிட்டி நம்ம தமிழகத்தில் தெரிஞ்சிருக்கும். அவங்க மட்டும் கிடையாது, நம்ம சொன்ன தொழிலில் வராங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, அந்த நம்ம சொல்ல தொழில் நீங்கள் ஒரு பாரம்பரியமாக நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னா தாராளமே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.